ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெறும் வயிற்றில் காலையில் 15 கருவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வந்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை என்பது அன்றாடம் சமையலில் வாசனைக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வகை இலையாகும். இதற்கென்று தனித்துவமான மணமும் சுவையும் உள்ளது. இதன் சுவை சற்று காரத்துடன் கலந்த கசப்புத்தன்மையை கொண்டிருக்கும். நாம் சைவ பிரியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அசைவ பிரியர்களாக இருந்தாலும் சரி, நாம் உண்ணும் உணவில் கட்டாயம் கருவேப்பிலை இடம்பெற்றிருக்கும். கருவேப்பிலை சமைக்கும் போதும் மட்டுமல்லாமல் பச்சையாக இருக்கும் போதே நல்ல வாசனை அளிக்க கூடியது. இதனை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டால் உடலில் பல அற்புத மாற்றங்களை நிகழ்த்திவிடும். அந்த வகையில் காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் இன்றைய தொகுப்புல நாம பார்க்க போறோம். காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை இலையை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம். கருவேப்பிலையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பெரிச்சம்பளத்துடன் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கிவிடும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும். கருவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமனி தடிப்பு போன்ற பிரச்சனைகளில் இருந்து நல்ல பாதுகாப்பு தந்துவிடும். நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வருபவராயின் அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும். சளி தேக்கத்தில் இருந்து நிவாரணம் பெற 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் 2 வேளை உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியிருந்த சளி முறிந்து வெளியேறிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.